வணக்கம் நான் டாக்டர் சா அங்கையர்கன்னி பேசுகிறேன் உங்களுடைய ப்ளஸ் டூ தமிழ் இலக்கண வகுப்பில் வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பகுதி வந்து புணர்ச்சி அந்த வகையில் இந்த பகுதி எதை பற்றி பேச போது அப்படின்னா பண்பு பெயர் புணர்ச்சி என்ற தலைப்பில் இந்த வகுப்பு உங்களுக்கு இடம்பெறுகிறது பண்பு பெயர் புணர்ச்சி என்று போது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம் பண்பு என்பது பண்புன்னா கேரக்டர்னு உங்களுக்கு தெரியும் அந்த குணம்னு அர்த்தம் அப்போ ஒரு பொருளுடைய நிறம் நிறம்னா கலர் சுவை சுவை உங்களுக்கு தெரியும் அளவு அதுக்கிட்ட காமாவும் அளவுனா எவ்வளோ தூரம் எவ்வளோ சாதரமாக வட்டம் இதை பற்றி சொன்னாலும் வடிவம் ரவுண்டு இதெல்லாம் பற்றி சொன்னாலும் அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பர்ஸ் சொல்கிறது ஆக இவை எல்லாம் குறித்து வருகின்ற சொற்கள் பண்பு பெயர்கள் ஒரு பெயரில் இத்தனை குணங்களை பற்றி சொன்னால் அது பண்பு பெயர்கள் இந்த பண்பு பெயர்களுடைய புணர்ச்சியை பற்றி பேசினா அது பண்பு பெயர் புணர்ச்சி என்ற பொருளாகும் இப்போ உங்களுக்கு கேள்வியில் என்ன இருக்குன்னா முதுமரம் பெரியன் சிறியன் இப்பண்பு பெயர்களுடைய புணர்ச்சியை நம்ம இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் ஏற்கனவே நம்ம முதுமரம்லாம் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் இதனுடைய விதிகளை ஒரு வரிசை முறைப்படி பார்க்கும்போது இதனுடைய விதியை முதல் தெரிஞ்சுக்கணும் பிரகாரம் படிக்கணும்னா விதியை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ வந்து அதனுடைய விதி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஈறு போதல் இடை உகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடி அகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய் திரிதல் இனம் மிகல் இணையவும் பண்பிற்கு இயல்பே என்பது இந்த நன்னூல் என்ற நூலிலுடைய இலக்கண பகு இலக்கண நூல் தான் நன்னூல் அவருடைய ஒரு சூத்திரம்னா ஒரு பாடல் வரியில் அமைந்த இலக்கணப் பகுதி நான் சொல்லியிருக்கேன் அவருடைய எண் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு என்ற எண்ணில் உங்களுக்கு பண்பு பெயர் புணர்ச்சி பற்றிய ஒரு விதி இடம் பெறுகிறது அதனுடைய இலக்கணப் பகுதியை ப படிக்கணும்னா அந்த சூத்திரத்தை மனப்பாடம் பண்ணணும் இது வந்து படிக்க வேண்டிய மிக முக்கியமான வரி நூற்பா இதை வந்து கமா எங்கே நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈர் போதல் இடையுகரம் ஈயாதல் ரெண்டு ஆதி நிடல் மூணு அடியகரம் ஐயாதல் நாலு தன்னொற்று அது பிரிக்கும்போது எழுதும்போது தன்னொற்று இரட்டல் எழுதணும் வாசிக்கும் போது தன்னொற்று ரூ போட்டுக்கிட்டு அப்புறம் ஈ பிரிக்க ஈ போட்டுக்கணும் ரீ இருக்கில்ல அந்த ரீ ரெண்டாவது சொல்ல ரீ இருக்குல அதை பிரித்தோம்னா இற்று குட்டல் ஈ அப்போ இற்று வந்து ஊவோடு சேர்ந்து தன்னொற்று இரட்டல் கமா முன்னின்ற மெய் திரிதல் அது ஒரே இது ஒரு இருக்கமாக அதுக்கடுத்து இனமிகள் கடைசி வந்து இணையமும் கேள்வி இதெல்லாம் வந்து இத்தனை விதிகளை போட்டுட்டு இணையவும் என்றால் இவை போன்றவும் பண்புக்கு உரிய இயல்பாக அமையும் பண்பு பெர்ப்போனை வச்சுக்கிட்டே இயல்பாக அமையும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து இந்த சொன்ன எத்தனையும் என்னன்னு தனியாக எடுத்து எழுதியிருக்கேன் இப்போ வாதிச்சது பூரா சென்டென்ஸில் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஆ என்ன முதல் விதி ஈறு போதல் ஒரு முதல் விதி ரெண்டு இடை உகரம் ஐயாத ரெண்டு மூணாவது ஆதி நீடல் நாலு அடியகரம் ஐயாதல் அஞ்சு தன்னொற்று இரட்டல் ஆறு முன்னின்ற மெய்த்தறிதல் ஏழு இனமிகள் இந்த ஏழு வழிகளில் இந்த பண்பு ஆனது பெயரும் ப பண்பு பெயரானது புணர்ச்சியாக அமையும் அதில் இந்த பகுதியில் என்ன நடத்தப்போகிறோன்னா முதல் ரெண்டு மட்டும் ஈறு போதலும் இடையுறம் ரெண்டை மட்டும் இப்பெயர் சொல்கொள் புனறுதலை இந்த பகுதி விளக்குகிறது இப்போது பண்பு பெயர் புணர்ச்சியினுடைய எல்லா ஸ்லைட்லேயும் மேலே பண்பு பெயர் புணர்ச்சின்னு போட்டிருப்பேன் கீழேருந்து நீ படிச்சுட்டே வரணும் அப்போ முதல் விதி ஈறு போதும்னு சொன்னோம்ல ஈருனால் கடைசி எழுத்துன்னு ஏற்கனவே உங்களுக்கு முதல் வகுப்புல சொல்லியாச்சு அப்போது எதுவும் நினைவுப்படுத்துறதுக்கு தான் சொல்லிட்டு முதுமரம் என்று சொன்னால் முதுமை மரம்னு பிரிப்போம் முதுமை என்பது தான் என்னுடைய பண்பு இப்போ பண்பு அடிப்படையில் தான் இந்த வார்த்தைகள் பூராமே இருக்கும் மை கண்டிப்பாக முதல் சொல்ல வந்து மை கண்டிப்பாக இருக்கும் முதுமை அப்படின்னா மை முது முதுமையான விஷயத்தையே சொல்லுது அந்த பண்பு இருக்குதுல்ல அதுக்கப்புறம் மரம் பிரிச்சுக்கிறோம் இப்போ ஈறு போதன்ற விதிப்படி என்ன ஆகுறது மை என்பதில் உள்ள மையானது கெட்டு விட்டது ஈறுனால் கடைசி எழுத்து போதென்னா அழிந்து விடுதல் கடைசி எழுத்து நீங்கி போகும் அப்படின்னு சொன்னால் மை என்ற எழுத்து நீங்கிவிட்டு முது குட்டல் மரம் என்ன நின்றுட்டுருக்கோம் இப்போ ரெண்டும் சேர்ந்த உடனே முது மரம் ஆயிடுச்சு ரொம்ப எளிமையான ஒரு விதி இது உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்பட்ட ஒரு சான்று இந்த சான்ற நீ மனப்பாடம் மாட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து விடை எழுதிடலாம் இப்போ நிலைமொழியில் உள்ள முது என்பது வறுமொழியில் உள்ள மரம் என்ற சொல்லோடு இணைந்து முதுமரம் என்று ஆனது முது கூட்டல் மரம் முதுமரம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல முதுன்னா நிலைமொழின்னா நின்றுக்கிட்டு இருக்க வார்த்தைன்னு சொல்லியிருக்கேன் மரம்னா வந்து கொண்டிருக்கக்கூடியது அதுதான் வறுமொழின்னு சொல்கிறோம் மொழினால் சொல்லுன்னு அர்த்தம் ஆக ரெண்டு வார்த்தையை சேர்ந்தோன்னே முது மரம்னு ஆயிடுச்சு இது ஒரே ஒரு விதியில்தான் ஈறு போதல் ஒன்றே ஒன்றை வச்சுக்கிட்டு இது வந்துடுச்சு சில வார்த்தைகளில் அடுத்தடுத்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் இது எளிமையாக புரியக்கூடிய ஒரு விதி கேட்கப்பட்ட வினாக்கான விடையும் கூட ஆகும் அப்போது இது மாதிரி வேறு என்ன சில வார்த்தைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாருந்தான் இந்த ஈறுபோதில் விதிப்படியே சேரக்கூடிய வேறு சில வார்த்தைகள் இங்கே புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன் வெண்பட்டு அப்படின்னா வெண்மை குட்டல் பட்டுன்னு பிரிப்போம் வெண் குடைனா வெண்மை குட்டல் குடை செம்மலர் செம்மை குட்டல் மலர் அதில் கடைசியில் உள்ள மை பூரா எடுத்துட்டு அப்படி சேர்ந்துடும் அவ்வளோதான் ஆக வெண்பட்டு அப்படிங்கிறது மை போன வெண்பட்டு வெண்குட்டல் பட்டு வெண்குடை செம்மலர் எல்லாம் மையை எடுத்துகிட்டு சேர்ந்துடும் அவ்வளோதான் அதுக்கடுத்தது இரண்டாவது விதி இடை உகரம் ஈயாதல் அப்படின்னா என்ற விதிக்கேற்ப புணரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் நான் கொடுத்துருக்கேன் ஒன்று பெரியன் மற்றொன்று சிறியன் இது எப்படி வந்து இந்த விதிப்படி வருது அப்படின்னு பார்த்தா உகரம் ஈயாதல் தலைப்பில் போட்டு பெரியனை முதல்ல எழுதிடணும் அது பிரிக்கணும் இப்போது பெருமை கூட்டல் அண்ணு பிரிக்கணும் அடுத்து நிலைமொழியில் உள்ள பெருமை என்பதில் பண்பு பகுதி அதில் உள்ள மை கெட்டு பெரு கூட்டல் அண்ணுன்னு நிற்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சா இப்போ மை போயிடுச்சு ஈர்ப்புதல் அடிப்படையில் மை என்பது நீ கெ கெட்டு விட்டு மண்புப்பதி மை வீதி கெட்டதுன்னு எழுதுறீங்களா அது பக்கத்தில் என்ன எழுதிக்கணும்னா ஈர்ப்போதல் விதிப்படி பெருமையில் உள்ள மை நீங்கி பெரு குட்டல் அன் மாறியது அப்புறம் அடுத்த ரெண்டாவது விதியில் வருது இடை உகரம் ஈயாதல்னு ஒன்று இருக்குது அப்படின்னா உகரம் என்பது ஈயா மாறு ஊ வந்து ஈயா மாறுது அதான் அர்த்தம் இடை உகரம்னா நடுவில் அர்த்தம் இடையில இருக்கணும் கூப்பிட்றா அப்படின்னா நடுவில் இருப்பவன கூப்பிடணுன்னு அர்த்தம் இல்லையா இடைப்பகுதி அப்படின்னா முதல் பகுதி இடைப்பகுதி கடைப்பகுதி மூணு தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நடுவில் லாஸ்ட்டு அப்போது அந்த ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறது முதல் சென்டரில் இருக்கவன் சொன்னால் நடுவில் இருக்கவன் சொன்னால் இடைன்னு அர்த்தம் கடைசியில் இருக்கவன இறுதி பகுதின்னு அர்த்தம் இப்போ நடுவில் இருக்கக்கூடிய ஊ என்ற எழுத்து ஈயாக மாறுகிறது அப்போது ஏற்கனவே வந்து பெருமையில் மை போய் பெருன்னு நின்றுட்டு இப்போ அந்த பெருவை வந்து கடைசி எழுத்த பிரிக்கணும் இரு குட்டல் ஊன்னு அது இருக்கும் இந்த ஊவை ஈயா மாறுது அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு தடையும் ஊ வந்து ஈயா மாறுச்சு ஆ வந்து ஆவா மாறுச்சு அப்படின்னு சொல்கிறது பதிலாக நான் என் முதல் வகுப்புலேயே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு எழுத்தை வந்து ரெஃபர் பண்ணுறது குறிப்பிட்டு சொல்லும்போது கரம் அல்லது காரம் என்ற வார்த்தையை சேர்த்து சேர்த்து சொல்லணும் இப்போ நெடிலுக்கு சொல்கிறதா இருந்தால் காரத்தை சொல்லணும் குரிலுக்கு சொல்கிறதா இருந்தால் கரம் என்ற வார்த்தையை அதில் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ஊ என்ற எழுத்துன்னு சொல்கிறதுக்கு மேலாக ஊஹரம் அப்படின்னு சொல்லிடணும் அதுவே எழுத்து ஆவ சொல்லும்போது போது ஆகாரம்னு சொல்லணும் அப்போ கரம் காரம் என்ற இரண்டு வார்த்தைகளை அதில் போட்டு போட்டு சொல்லிட்டே வரணும் ஆக இங்கே பெரு என்பதில் உர் இரு குட்டல் ஊன்று அது உகரம் அப்படின்னு வச்சு சொல்லணும் இந்த ஊ என்பது இகரமாக ஈயாக மாறப்போகிறது அப்போ இருறு குட்டல் ஊ ரூன்னு இருக்குது பெருவில் அது ஈயாக மாறிடுச்சுன்னா இரு குட்டல் ஈயாகி ரீயாக மாறிடும் அவ்வளோதான் இதுதான் வந்து இடை உகரம் ஈயாதல் என்ற விதிப்படி பெரு என்பதில் உள்ள உகரம் இகரமாக மாறி பெரியகுட்டல் அண் என்று மாறியது இந்த இரண்டாவது விதியை இப்படி எழுதணும் அதுக்கு அடுத்தது இதை தான் வந்து விளக்கமாக எழுதி கொடுத்துருக்கேன் இடையுகரம் ஈயாதல் பெரிய குட்டல் அண்ணன் நிற்கும் இப்போ அடுத்த ஸ்டெப்பு நிலைமொழியின் இறுதி எழுத்து இகரம் என்னும் உயிரெழுத்தை கொண்டிருக்கிறது இருக்கா ஈ தானே இருக்குது ஊ வந்து ஈயா மாறிட்டு ஈ என்பது நிற்கிறது பெரிய என்பது இரு குட்டல் ஈன்னு பிரிக்கணும் அந்த ஈ தான் உயிரெழுத்து உயிரெழுத்து போகிற ஆனாவனா ஞாபகம் இருக்குல்ல அந்த தான் அது அடுத்து வறுமொழியில் என்ன இருக்குது அன் என்ற ஆ வந்திருக்கு ஏற்கனவே ஒரு ஈ இருக்குது இங்கே ஒரு ஆ இருக்குது ரெண்டுமே உயிரெழுத்துக்கள் உயிரிட்டு புடைச்சி முத முதல்ல நடத்திட்டோம் இல்லையா ஈ ஐ வழி அவ்வளோன்னு ஒரு சொல் இருக்குது ஒரு விதி இருக்குது அது பிரகாரம் இப்போ யா வந்து சேரப்போகுது அதுதான் அடுத்த ஸ்டேஜ் இப்போது முதல்ல இருந்து யா வச்சுக்கணும் பெருமை ஃபஸ்ட்டு இருந்துச்சு மை போய் பெரு குட்டல் மாறி வச்சு அந்த பெருவில் உள்ள குட்டல் ஊவில் வந்து ஈயா மாறுது உகரம் அந்த இடை உகரம் ஈயா அதை என்பட்டு மாறுச்சு இப்போது இரு இந்த ரீலையும் இரு குட்டல் ஈன்னு நிற்கிது இங்கே வர்றப்போ ஆறு நிற்கிது ரெண்டும் சேரப்போகுது வறுமொழியிலும் அகரம் என்ற உயிரெழுத்தை கொண்டு வந்தது அண் என்பதில் ஆருக்கு இருக்குது புரியுதா இப்போ அகரம் வந்து ஆன்னு சொல்லலை நான் அகரம்னு சொல்லியிருக்கேன் ஈ சொல்லும்போது ஈகரம் சொல்கிறோம் ஊ சொல்லும்போது ஊகரம் சொல்லணும் இதை நினைவில் வச்சுட்டே எழுதணும் அதுக்கு அடுத்த மூன்றாவது இதில் இதுக்குள்ள என்ன வருதுன்னா ஈ வழி அவ்வும் என்பதற்கேற்ப உடம்படும் மெய் பெற்று புணரும் இது உங்களுக்கு இது முதல் வகுப்புன்னு நடத்திட்டோம் இல்லையா அந்த உடம்படும் மெய் என்பது உடம்படுத்துதல் ரெண்டையும் சேர்க்கறதுன்னு அர்த்தம் உடம்படுத்தல் அப்படின்னா இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு மெய் எழுத்து உருவாகும் அப்போ யகர உடம்புடுமை பெற்று பெரிய கூட்டல் ஈ கூட்டல் அன் என்று மாறும் அப்போ நடுவில் ஒரு ஈ வருது ஏன் வருது பெரியல வந்து ஒரு ஈ என்ற உயி உயிரெழுத்து நிற்கிது ஆ அண்ணில் உள்ள ஆ வந்து உயிரெழுத்தாக நிற்கிது ரெண்டு உயிரெழுத்து சேரும்போது ஈ என்ற ஏ மேலே புள்ளி வைக்கக்கூடிய யகர உடம்புடுமைன்னு சொல்கிறது அது வந்து உடம்புடுமையாக இந்த இடத்தில் வருகிறது அப்போ ஈ கூட்டல் அண்ணன் எண்ணு எழுதுணும் அப்போ பெரிய கூட்டல் என் அப்புறம் பெரிய அவ்வளோதான் அப்போ இத்தனை ஸ்டெப்பை இதில் எழுதினீங்கன்னா தான் இதுக்கான மதிப்பெண் கிடைக்கும் ஆக பண்பு பெயர் புணர்ச்சியில் ஃபஸ்ட்டு ஈறு போதல் விதிப்படி முதுமரம் என்பது புணர்ந்ததுன்னு சொன்னோம் வெண்பட்டு என்பதில் வெண்மை கூட்டல் பட்டு என்பதும் வந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுபோல் இந்த இடத்துல பெரியன் என்பது பெருமை கூட்டல் அண் என்று வந்து மை கெட்டு பெரு என்றாயி ஊ போ வந்து ஈயா மாறி பெரியாயி அப்புறம் ஈ வந்து கடைசியில் எகர உடம்புமை பெற்று பெரிய குட்டல் ஈ குட்டல் அன் என்றாயி பெரியன் என்றானது இது மாதிரியே தான் சிறியன் இன்னொரு சான்றாக போட்டிருக்கேன் சிறியன் என்பது இதை புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வார்த்தையில் எதை கொடுத்தா நீங்கள் எழுதிடுவீங்க இப்போ சிறியன் என்பதை சிறுமை குட்டல் போட்டு மை கெட்டு சிறு கூட்டலான் என்று மாறியது இடை ஈயாதல் என்பதற்கேற்ப ரூ என்பது வந்து ஈ ரீயாக மாறுகிறது குட்டல் ஊ சிறுன்னு நிற்குது குட்டல் ஈயா மாறி சிறி என்று மாறியது அப்போ சிறி குட்டல் அண் என்று மாறியது எனவே நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து வந்து உயிரெழுத்தாக நிற்ப நின்றுக்கிட்டு இருக்கு சேரி அப்படி நிற்கிது அந்த ஈயோட அண் சேருகிறது ஆ என்ற எழுத்து சேருகிறது இப்போ இது ரெண்டையும் சேர்க்கறதுக்கு மீண்டும் ஈஐ வழி என்பதற்கேற்ப எகர உடம்படுமை பெற்று சிறி குட்டல் குட்டல் அண் என்று மாறியது இப்போது இந்த இடத்துல அடிஷ்னலாக ஒரு எழுத்து என்ன வருது சிறி குட்டல் ஏ குட்டல் அண்ணுன்ட்டுருக்குல அது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு ஒரு விதிக்கேற்ப சிறியன் என்றானது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உடல் மேல் உயிர் எழுத்து உயிர் எழுத்து வந்து ஆ வருது இந்த உடல் மேல் உயிர் வந்து ரெண்டு சேரணும் இல்லையா உடலோடு உயிர் சேரணும் என்பதற்கு ஏற்ப இந்த உட உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து அதை ஈ என்பது மெய்யெழுத்து ஆளை வந்து உயிரெழுத்து ரெண்டும் சேர்ந்து ஏவாக மாறி சிறியன் என்று ஆனது இதான் வந்து உங்களுடைய பண்பு பெயர் பெயர்ப்புணர்ச்சியினுடைய கடைசி பகுதி அதாவது விதியில் ரெண்டாவது விதியோடு முடிஞ்சிருக்கு இப்போ ஈறு போதல் முடிச்சுட்டோம் இடை உகரம் ஈயாதல் முடிச்சிருக்கோம் வரிசையாக நீங்கள் தொடர்ச்சியாக பறிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதிகளையும் வரிசைப்படான்னு சொல்ல முடியும் தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த விதிகளை நம்ம பார்க்கலாம் நன்றி